ஷஅபான் எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்துடைய சிறப்பை அறிவதில்லை. இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்த சுன்னாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைக்கட்டும், மன்னிக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு வைத்தது இந்த ஷஅபானுடைய மாதத்தில் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஆம், ரஜபுக்கும் ரமதானுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அந்த மாதத்தில் தான் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகிய நான் விரும்புகிறேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால், அல்லாஹுடைய தூதரின் மீது முஹப்பத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறுவதற்கு நாம் தகுதியானவர்கள் என்றால், அல்லாஹுடைய தூதர் எப்படி ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அது போன்ற நோன்புகளை நோற்பதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அடையாளமாகும். ஆஹித் ரப்பக்கல் ஆன், ஆஹித் ரப்பக்கில் ஆன், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் உறுதி கொடுங்கள். இன்றைய தினத்தில் இந்த நிமிடத்தினுடைய வாழ்வு இந்த ஷஅபானில் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி ஷஅபானில் அதிகமான நோன்பை நான் நோற்பேன் என்று இன்ஷா அல்லாஹ்.